ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திவ்யா ஆரி ஒர்க். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது காட்டு, வந்து நம்ம சின்ன காட்டு தான் போட்டுட்ருக்கோம். ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கனாக்கா நெக் டிசைன் பண்ணியிருக்கோம், சிம்பிளான ஒரு நெக் டிசைனு. இந்த நெக் டிசைன் வந்து 1500 ருபீஸில் வந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வந்து பார்த்திங்கனாக்கா ஃப்ரண்ட்டு பேக்கு முடிச்சாச்சு, ஸ்லீவ் வந்து ஏற்கனவே முடிச்சாச்சு. நிறைய பேர் கேட்குறீங்க ஸ்லீவ் வந்து எப்படி போடுறீங்க அப்படின்றது. ஏன்னா நான் ஒரு ஒரு வீடியோலையும் வந்து உங்களுக்கு ஸ்லீவ் எப்படி அட்டாச் பண்ணுன்றது சொல்லியிருக்கேன். நிறைய பேருக்கு ஒரு டவுட் என்னன்னாக்கா எப்படி ஸ்லீவ் போடுறது. ஆரி ஒர்க்குக்கு ரிங் காட்டை வச்சு நம்ம எப்படி அட்டாச் பண்ணி ஒரு ஒன்றா பண்ணுறதுக்கும், இதில் வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு ஒரு சில பிளவுஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஒரு 90 சென்டிமீட்டர்ஸ் தான் வரும். அப்போ என்ன பண்ணுறதுனாக்கா, இப்போ நான் இங்கே கைக்கு ஸ்லீவுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு நல்ல காட்டன் கிளாத்தை வந்து அட்டாச் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஸ்லீவ் போட்டிங்கன்னா, நாங்கள் இது ஒரே வாட்டி ரெண்டு ஸ்லீவ் போட்டாச்சு, அதுக்கு அடுத்துட்டு பிரிச்சுட்டு பேக் நெக்கும் ஃப்ரண்ட் நெக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இவ்வளோ தாங்க இதோட ஒரு பெரிய வந்து எப்படி போடுறது என்ன போடுறது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் கேட்குறீங்க. அந்த மாதிரி வந்து நம்ம ரிங் காட்டில் எவ்வளோ கஷ்டப்பட்டு துணி வந்து டேமேஜ் ஆகும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணி நம்ம போட்டிருக்கோம். பட் இதில் வந்து இது வரைக்கும் எங்களுக்கு வந்து துணி டேமேஜ் ஆனதாக வந்து இது வரைக்கும் ஆகலை. இப்போ ஒரு அடுத்தது வந்து நீங்கள் பார்க்க போகிறது ஒரு நெட்டட் ப்ளவுஸு. அது போடும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பேப்பர் கட்டிங் அந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் வந்து நாங்கள் பேக் பார்ட் வந்து போட்டது வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, அதனால் வந்து அந்த வீடியோ எடுக்க முடியல. பட் கம்ப்ளீட் ஆன வீடியோ வந்து எடுத்துட்டு ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்கோட அதோட வீடியோ வரும் உங்களுக்கு. ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க, ரொம்ப காம்பாக்டாக வந்து இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த காட்டு வந்து வாங்கி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிவிட்டு ரொம்ப அழகாக வந்து எல்லாத்தையும் அந்த லெக்கெல்லாம் வந்து கழட்டி எடுத்து வச்சுட்டு இந்த ஃப்ரேமை வந்து ஒரு ஆணி அடித்து அதில் மாட்டிட்டிங்கன்னா கூட அது ஒரு ஒரு ஓரமாக இருக்குங்க. எவ்வளோ ஒரு சின்ன வீடாக இருந்தாலுமே இந்த ஆரி ஒர்க்கு ஸ்டாண்டு வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ரெண்டாவது, வாங்கி வந்து நீங்கள் யூஸ் பண்ணாமல் வைக்கவே முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒன்ஸ் வந்து உக்காந்துட்டிங்கன்னா ஆரி ஒர்க் வந்து ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஒர்க்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது இன்னமும் கொஞ்சம் கூடுதலான இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம அந்த ரிங் காட் போட்டே பழகியிருப்போம். ரெண்டாவது, கயிறு கட்டி அந்த நார்மலில் வந்து ப்ரொஃபஷ்னல் காட்டுன்னுவாங்க இல்லையா, அதுலேயும் நீங்கள் வந்து பழகிருப்பீங்க. அதை விட ரொம்ப ஈஸியாக ஒரு ஒரு பக்கம் வந்து நம்ம போட்டுட்டு ஐயோ அந்த பக்கம் கயிறு கட்டி திருப்பி கயிறு கட்டணுமேன்ற ஒரு ஃபீலிங் இருக்காமல் இது ரொம்ப வந்து ஈஸியாக பார்த்திங்கன்னா இந்த ஒர்க்கு வந்து ஒரு 1.5 நாளில் முடிச்சிருக்கோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காதீங்க, இந்த வாரத்துக்கான சேலிங் வந்து ரெடி ஆயிடுச்சு, காட்டு வந்து அவைலபிளில் இருக்குது. யார் வேணும்னாலும் ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். ஃபைனலாக இந்த ப்ளவுஸ் வந்து ஸ்டிச்சிங் ஆயிடுச்சுங்க. அவுட்புட் வந்து எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இந்த ப்ளவுஸ் வந்து நெக்கோட லென்த் வந்து பார்த்திங்கன்னாக்கா 8.5 இன்ச்சஸ் வந்து நெக்கோட லென்த்து வச்சுருக்கோம். ரொம்ப ஈஸியாக ரொம்ப சூப்பராக இந்த காட்டு இருந்தாக்கா நம்ம வந்து நம்மளுக்கு அடிக்கடிக்கும் வந்து கஷ்டம்னு ஒன்று இருக்கும், அது இல்லாமல் நீங்கள் கிளியராக இந்த ஒர்க் பண்ணலாம். ஓகே, பாய்.